ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கை வச்சு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை சாப்பாடாகவே சாப்பிடலாம். நைட்டு டிஃபனுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குது. சத்துக்களை எல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டே வரேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்காக வந்து எண்ணெயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே போட்டு தாளிச்சுக்க போகிறோம். சைட்லேயே நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கை பாயில் பண்ணி தனியாக தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற சக்கரவள்ளி கிழங்குக்கு பாதி அளவுக்கு இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல்களும் சக்கரவள்ளி கிழங்கில் பாதியை விட கால் பாகம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோ நிறைய தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நமக்கு ஆரோக்கியம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டாக்கா. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து சிகப்பு மிளகாய்த்தூள். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன், கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற தன்மை இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. அதனால தான் வந்து இதை எல்லோரும் அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சமாக நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளையும் இதில் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இதில் வாயு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சீரகம் பெருங்காயமெல்லாம் சேர்த்து செஞ்சோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஊற வச்ச அவல், நல்லா திக்கான ஊற வச்ச அவலை நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதை அப்படியே பிழிஞ்சிட்டு இது கூட நான் சேர்த்துருக்குறேன். சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு அவல், அதுக்கப்புறமா இப்போது துருவுன தேங்காய், இதையும் நம்ம எல்லாமே சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து மிக்சர் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறமா வந்து மசித்து எடுத்து வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்து நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் அழகாக பிடிச்சிட்டு நம்ம கட்லெட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம், முட்டையெல்லாம் சேர்த்துக்க வேணாம். அப்படியே சும்மாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக பேட்டி மாதிரி தட்டி ஒரு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். நார்மலாக எப்பொழுதும் பண்ணுற மாதிரி பண்ணுனாக்கா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் வந்து பொரி இருக்குது இல்லையா, அந்த பொரியை கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதையும் இது கூடவே நல்லா சேர்த்து பைண்ட் பண்ணி நல்லா ஷேப்புக்கு நம்ம பிடிச்சிக்க போகிறோம். தனியாக வந்து பொரியை எடுத்து வச்சுருக்க போகிறோம். ரஸ்க்கு தூள் இல்லை பிரெட்டு தூளில் பரட்டிட்டு எக்கில் டிப் பண்ணி பண்ணுவாங்க நார்மலாக எப்பொழுதும் பண்ணுற கட்லெட். பட் நம்ம இன்றைக்கி முட்டையெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, பிரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக இந்த பொரியை அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதை வந்து அதுக்கு மேலே இந்த பேட்டிக்கு மேலே அந்த பொரியில் அப்படியே அழகாக புரட்டி புரட்டி எடுத்துட்டு இதை வெறுமனே தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் விட்டு நான் அதை ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆயில் வேண்டாம்னா அப்படியே வச்சுருந்தாலே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா அழகாக அப்படியே நிறம் மாறி அப்படியே கோல்டன் கலரில் தக தகன்னு சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். எண்ணெய் நெய் வேணும்னா போட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எண்ணெயை யூஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க வீட்டில் இருக்கும் பொழுது நம்மளால் எவ்வளவு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா குழந்தைங்க வெளியில் போகிறப்போ வந்து கலர் கலராக சாக்லேட்ஸு, குல்ஃபி இல்லை சிப்ஸ் பேக்கெட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து அடிக்ஷன் ப்ராடக்ட்ஸ், அதாவது கேன்சரை உருவாக்குற நச்சு பொருட்கள், கலர் பொருட்கள், நிறமூட்டிகள் சேர்க்கப்படுகின்றன. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. எப்பொழுதாவது ஒரு தடவை அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப வாங்கி கொடுத்துக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும்.
எண்ணெய் அதிகமாக போடாமல் ஷேலோ ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் 5-10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி சூப்பரான கலரில் அழகாக பொன்னிறமாக வந்து எல்லாமே ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா வெறும் கெச்சப் மட்டும் வைக்கலாம்னு நான் எடுத்தப்போ என் பையன் அதுக்குள்ளே வந்து கெச்சப் கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஹனி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி கொண்டு வந்து நடுப்புற வச்சப்போ அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெப்பர் பவுடர் கொஞ்சம் தூக்கலாம், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் முனிஷங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.